அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அறிவியல் சயின்ஸ். பொதுவா சயின்ஸ் அப்படினாலே எல்லாருக்கும் கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட்டா போகுது. ஏன் அப்படினு தெரியல. புரிதல் இல்லாம படிக்கும் எல்லாமே நமக்கு ஒரு விளக்கமே இல்லாம நம்ம மைண்ட்ல ஏறவே போறது கிடையாது. சோ அதுலயும் பொதுவா சயின்ஸ் அப்படினா எல்லாருக்கும் புரிதல் இல்லாம படிக்கிறதுனால தான் அதுல நம்ம ஒரு இன்ட்ரஸ்டே இல்லாம இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு நம்ம சேனல் எப்பவுமே சயின்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். அதன் அடிப்படையில அடுத்த வருடம் வர இருக்கக்கூடிய எல்லா விதமான எக்ஸாமுக்கும் பயன்படுத்தக்கூடிய அறிவியலை நம்ம ஒன்றை ஒன்னா உங்கள் புரிதல் அடிப்படையில பார்க்க போறோம். சோ ஒரு ஒரு சாப்டரா நம்ம பார்க்க போறோம். அறிவியல்ல மொத்தம் மூணு சாப்டர்ஸ் இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயற்பியல், வேதியியல், உயிரியல். முழுக்க முழுக்க தமிழ் வழியை கற்றவர்களுக்கு இந்த வரக்கூடிய வீடியோ ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்க போகுது. அதன் அடிப்படையில அறிவியல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இயற்பியல். சோ பிசிக்ஸ்னா என்ன, பிசிக்ஸ்ல என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு டக்குனு ஒரு சாப்டர் எடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அளவீடுகள் பார்க்க போறோம், மெஷர்மெண்ட் பார்க்க போறோம். பொதுவாக சயின்ஸ்ல எல்லாருக்கும் பயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சயின்ஸ்னாலே பயம் தான் சார், அது என்ன தனியா இற கேக்குறீங்க அப்படின்னு பார்த்து சொல்லுவீங்க. சோ பொதுவா சயின்ஸ் நம்ம பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, புரிஞ்சு படிக்கிறது கிடையாது. ஸோ சயின்ஸும் மேக்ஸும் கிட்டத்தட்ட சேம் தான். புரிஞ்சு நீங்கள் படிச்சீங்கன்னா அப்பா டக்கர் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், அது எஸ்எஸ்சி ஆகட்டும், அரபி ஆகட்டும், இல்லை டெட் ஆகட்டும், எந்த வகையான எக்ஸாமாக இருந்தாலும் சயின்ஸில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு படிக்கணும். மார்க் அடிப்படையில நீங்க தயவு செஞ்சு படிக்கவே கூடாது. சயின்ஸுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே பொருந்தும். சோ கேட்கக்கூடிய கேள்விகள் நமக்கு முதல்ல புரிஞ்சிருக்கா, புரிஞ்சு நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா அதுல இருந்து நம்மளுக்கு ஸ்கோர் வரும். வெற்றியை நோக்கி பயணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றியை நோக்கமாக கொண்டு இதைதான் படிச்சா அந்த டென்த் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. இந்த எஸ்ஏ படிச்சா 10 மார்க்கு, இந்த எஸ்ஏ படிச்சா 5 மார்க்கு, அந்த மாதிரி படிக்காம தெரிஞ்சுக்க போறேன் இது இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு முதல்ல புரிஞ்சு படிக்கணும். இதை நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அதனால ஒரு சாப்டர் எடுத்து அந்த சாப்டர் படிச்சா எனக்கு 1.5 மார்க் வரும்னாலாம் படிக்க கூடாது. இது எல்லா எக்ஸாமுக்கும் பொருந்தும், இது சயின்ஸ்க்கு மட்டுமே எல்லாத்துக்கும் பொருந்தும். அதை நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சரி, சயின்ஸ் சயின்ஸ்ல நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ், அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து பயாலஜி. ஓகே, இந்த மூணு நம்ம அழகா பார்க்க போறோம் ஒன்பை ஒன்னா. ஒரு ஒரு சாப்டர்ல பிசிக்ஸ் எடுத்தா என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்க்க போறோம். அதுல பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜிக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அதுவே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இயற்பியல், வேதியியல், உயிரியல். இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை நீ முதல்ல என்ன மொழியை டிஃபைன் பண்ணணும், இதே டிஃபரன்சியேஷன் பண்ணுவோம் படிச்சுட்டு போக வேண்டியதான சயின்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இயற்பியல் என்பது நிறைய பேர் வார்த்தையில் யூஸ் பண்ணுவோம், பிசிக்கலா டச் பண்ணாத அவனை பிசிக்கலி மென்டலி அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிக்கல்னா ஒரு பொருள், நம்ம தொடக்கூடிய பொருளை பற்றி படிப்பதுன்னு வச்சுக்கலாம், அந்த பொருள் சார்ந்த விதிகளை பற்றி படிப்பதுன்னு வச்சுக்கலாம். சோ பிசிக்கல் அப்படிங்கிறது ஒரு பொருள், அதனை சார்ந்து இருக்கக்கூடிய விதிகள், அதை நம்ம டச் பண்ணலாம். அனைத்து பொருட்களும் பருப்பொருட்களால் ஆனது பிசிக்ஸ்ல சொல்றாங்க. அந்த பருப்பொருட்கள் இருக்கக்கூடிய மாடிக்குள் அணுக்களை பற்றி படிப்பது வேதியியல். நல்லா கவனிச்சுக்கணும், பருப்பொருட்களால் ஆனது அப்படிதானே, அனைத்து பொருளும் இந்த சாக்பீஸ் பருப்பொருட்களால் ஆனது, அதாவது பருப்பொருட்கள்னா என்ன சார், பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம அப்படியே நசுக்கி புல்டோசரை விட்டு ஏத்துனா ஒரு துகள் தான் வரும். அந்த கண்ணுக்கே தெரியாம அந்த ஒரு இருக்கிறதா பருப்பொருட்கள் சொல்றாங்க. அந்த பருப்பொருட்கள் சேர்ந்ததான் ஒரு பொருள், அது சாக்பீஸ் ஆகட்டும், இதுவாகட்டும், எந்த ஒரு உயிரற்ற பொருள். ஓகேவா? அந்த பொருட்கள்ல என்னென்ன மாலிக்குள் இருக்கு, என்னென்ன அணுக்கள் இருக்கு, அணு எத்தனை வகைப்படும் அப்படின்னு உள்ள போய் கெமிக்கல் ரியாக்ஷன் அதை பத்தி படிக்கிறது கெமிஸ்ட்ரி. புரியுதுங்களா? புரியுதா? நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை பத்தி படிக்கிறது பிசிக்ஸ். நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய அத்தனையுமே பிசிக்ஸ் தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார், நான் காலையில எந்திரிச்சு நான் வண்டி எடுத்துட்டு போறேன், பிசிக்ஸ் வேகம் ஸ்பீடு பிசிக்ஸ்ல வருது,
கடைக்கு போய் துணி வாங்குறேன், இத்தனை மீட்டர் துணி கொடுங்க. பிசிக்ஸ் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய அத்தனையுமே பிசிக்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்றோம். இயற்பியல் விதிகள், புவியீர்ப்பு விசை அனைத்தும் பிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி, நான் சுவாசிக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்னென்ன, கார்பன் டை ஆக்சைடு, எல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய நீர், நீர்ல என்ன மாலிக்யூல் இருக்கு, கெமிஸ்ட்ரி, அது என்ன பிணைப்புகள் இருக்கு, ஒரு அணு இன்னொரு என்ன இதுல சேருது, குவாண்டம் நம்பர்ஸ்னா என்ன, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. உயிருள்ள பொருட்கள் கான்செப்ட் தான் பயாலஜி வந்துடும். உயிருள்ள பொருட்கள் எத்தனை வகைப்படும், ஒரு செல் என்ன, பல செல் என்ன, இதெல்லாம் கோர்வையாகத்தான் வருது. அந்த கோர்வையை புரிஞ்சுக்கிட்டா ஒண்ணு கிடையாது. அப்ப உயிருள்ள பொருட்கள், அப்ப மனிதன் எடுத்துக்குவோம், அப்ப உயிருள்ள பொருட்கள் அப்படின்னா உயிருள்ள பொருட்கள் எது வரும், ஒரு செல் பல செல். சோ அதுல பல செல்ல தாவரங்கள் விலங்குகள். சோ தாவரத்துல சுவாசம்னா என்ன, ஒளிச்சேர்க்கை என்ன, முடிஞ்சு போச்சு ஒரு சாப்டர். சோ மனிதர்கள் எடுத்தா மனிதர்கள் மூளை, மிக முக்கியமா இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன, மூளை, நுரையீரல், இதயம், இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நாலு முள்ள சிறப்பி நரம்பு மண்டலம், நாலு முள்ள சிறப்பு நரம்பு மண்டலம், நாலு மில்லா சிறப்பி அப்படின்னு பாத்துக்கணும், இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு பாத்துக்கணும். இவ்வளவுதான் போட்டு ரொம்ப ஒண்ணு, இவ்வளவுதாங்க. அதை நம்ம ஒன்று எல்லாம் பாக்கட்டும். கிளியர், புரியுதா? முத கிளாஸ் அப்படிங்கறதுனாலதான் ரொம்ப டெப்தா கிளியரா உங்களுக்கு சொல்றேன். சும்மா பிசிக்கலா நம்ம இயற்பியல் சார்ந்து ஒரு பொருட்களுடைய பண்புகளை பத்தி படிப்பதுதான் இயற்பியலோட கான்செப்ட், ஓகேங்களா? கெமிஸ்ட்ரி மாலிகுல், மூலக்கூறுகள், அணுக்களை சம்பந்தப்பட்ட படிக்கிறது, அணுக்கள் எப்படி சேருது, அணுக்களுடைய வகைகள் என்ன, வேறு வினைகள் என்ன, எப்படி பிணைக்கப்படுது, H2O எப்படி சேருது, O2 எப்படி சேருது, அப்ப அந்த அணுக்கள் எப்படி வரிசைப்படுத்தினாங்க, அதை பத்தி படிக்கிறது கெமிஸ்ட்ரி. அதுல மிக முக்கியமான அணுக்களை பத்தி ஸ்பெஷலா பார்ப்போம். கார்பன் ரொம்ப மிக முக்கியம். கார்பன் இருக்கிற கான்செப்ட் தான் பெட்ரோலியம். அப்ப பெட்ரோலியம் என்னென்ன கான்செப்ட், எப்படி புகைப்பிடிவுகள் வந்து பெட்ரோலியம் தயாரிக்கப்படுகிறது, இதெல்லாம் கெமிஸ்ட்ரி. லாஸ்ட்ல உரம் பூச்சிக்கொல்லி கெமிஸ்ட்ரி சாப்டர் ஓவர். நான் சொல்லக்கூடியது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இதான் கான்செப்ட். சயின்ஸ் மாறாது, எல்லாமே ஹிஸ்டரியும் மாறாது. கேள்விக்குரிய கேள்விகள் மட்டும்தான் வேரியேஷன் ஆகும். SSC க்கு வேற மாதிரி கேட்பாங்க, TNPSC க்கு வேற மாதிரி கேட்பாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், சரிங்களா? SSC சென்ட்ரல் போர்டு எக்ஸாம்னா நீங்க வந்து CBSE ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் இருக்கக்கூடிய புக்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க. தமிழ்நாடுன்னா ஸ்டேட் போர்டு இருக்கக்கூடிய புக்ஸை ஃபாலோ பண்றீங்க. மற்றபடி நீங்க எங்க போய் ஆராய்ச்சி பண்ணாலும் இதை தவிர வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது இருக்குமே தவிர கான்செப்ட் அதுதான், ஓகே? நான் பயாலஜி சொல்லிட்டேன், தாவரங்கள் விலங்குகள், தாவரங்கள் செல், எந்த வகையான செல்கள் இருக்கு, அந்த செல் பல செல், ஒரு செல் மூலம் ஒரு செல் பாக்டீரியா, அப்புறம் வைரஸ்னா என்ன, வேற வந்து நம்ம இருக்கக்கூடிய வந்து நோய் தொற்று கிருமிகள் நம்ம எப்படி பாதுகாத்துக்கொள்ளணும், இதை பத்தி படிக்கிறது உயிரியல். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ். சோ பிசிக்ஸ்ல என்னென்ன சாப்டர் இருக்குன்னு பார்த்துட்டு அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் போறோம். கிளியரா, புரியுதா? ஓகே, சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ். சோ பிசிக்ஸ்ல என்னென்ன சாப்டர் இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன போக போறோம், என்ன, எஸ், சோ பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் ஆரம்பிக்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.